குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்கோ? கயிறு மாத்துறேன். என்ன கயிறு? நீ கல்யாண நாள், அதனால மாங்கல்யம் மாத்துறேன். ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ. 36வது வருடமா? சரி, வருடமா? ஆறு தொடங்கியிருக்கு. ஒரே குசியா? நேற்று எங்கே போனீங்க? நேற்று வந்து உன் ஃப்ரெண்டு லலித்துக்கு வரவேற்பு ஈசிஆரில். அது என்ன இடம்? பிஜிபி. பிஜிபியில் அங்கே போயிட்டு வந்தோம். இன்றைக்கி எனக்கு வெட்டிங் டே, அதனால நான் வந்து கயிறு மாத்துறேன். வருஷம் வருஷம் எப்படியுமே வெட்டிங் டேக்கு மாற்றிடுவேன். செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா முன்கூட்டியே மாற்றிடுவேன், இல்லைனா மறுநாள் மாற்றுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு மண்டே தான் வந்து, இன்றைக்கி மண்டே வந்துருக்கிறதால இன்றைக்கே மாற்றுறேன். என்ன இன்றைக்கி சமையல்லாம் இல்லையா? சமையல்லாம் இல்லை. உன் ஃப்ரெண்டு இருக்குல்ல, அவங்க வந்து பிரியாணி பார்சல் இப்போ இதுக்கும் ரம்ஜானுக்கும் அமுச்சு விட்டாங்க. இப்போ வந்து பக்ரீத்துக்கும் அமுச்சு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் லஞ்சு செய்ய வேணான்னு ஒரு ஆர்டர், அதனால் செய்யலை. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு உட்காந்துட்டு நான்வெஜ்ஜாக பேசுகிறேன். அனுப்புறது நம்ம என்ன பூஜை நம்ம செய்கிறேன்னா நான் அனுப்புறது. சரி, இன்னைக்கு லஞ்சு நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன், அதனால் இந்த வேலையில் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கு. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நான் மாங்கலை மாத்தி வரேன். பாய். ஹாய். தாலி கயிறு மாத்திரேன்னு போனீங்க, அதோட நான் போய் தூங்கினது தானே? உடம்பே முடியலப்பா. நேத்து இந்த மாதிரி விழுந்தது, ஒரே வலி. நேத்து விழுந்துட்டீங்களா? சொல்லவே இல்லை. ஏதாவது ஃபங்க்ஷன்ல ஒயர் தடிக்கு விழுந்துட்டேனே. அது ஒண்ணும் முடியல. சரி, சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே ஒரே டயர்டாக இருந்தது, போய் படுத்து அதோட தூக்கமே தெரியல. இப்போதான் கண்ணை முடிச்சேன். சரி, நல்லா தூங்குறீங்க. கிச்சனே குப்பையாக இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள் அடைக்கி வச்சதை பார்த்தாலே தெரியும். ஏன்னா நீ தான் வாஷ் பண்ணியா? வாஷ் பண்ணும். நம்ம தான் கிளம்புறியா? ஊருக்கா ரெடி ஆயிட்டாமா? மூணு நாள் ஆகும்னு ரெடி ஆயிட்டு இருக்கோம். போறேன். கல்யாண நாள் அதுவுமா, ஒரு செலிப்ரேஷனும் இல்லாம நல்லா படுத்துட்டு தூங்கிட்டு. நீ கூட்டு போக மாட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. 11 வருஷ உயிர் நண்பன், 11 14 வருஷ உயிர் நண்பன், கல்யாணம் போலன்னா எப்படி? அதுக்கப்புறம் ஏன்னா கேன்சர் வந்த பேஷண்ட் மாதிரி சொல்றேன். அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் புரியும். உனக்கு புரிஞ்சுதாமா? நல்லாவே புரிஞ்சுது, இதோட மோசமா புரிஞ்சுது. இவனுக்கு வேற ஆபத்து வந்திருக்கு, எனக்கு அதெல்லாம் கிடைச்சதே இல்லை. சரி, கல்யாண நாளுக்கு நீ முடிச்சிருந்தா கூட்டு போய் ஒன்னு வாங்கி தரலாம் நினைச்சேன். என்னது? அதனால இப்ப சீட்டு கொடுக்குறேன், நீ போய் வாங்கிக்கோ. எப்போ நினைச்சேன். நேற்று நாங்க ஃபங்க்ஷன் போனோம், விழுந்து வாரினதெல்லாம் எடுக்கல. அதுக்கு ஃபங்க்ஷன் மட்டும் கொஞ்சம் அட்டாச் பண்ற பாருங்க. நம்ம ஃபுல் மேக்கப்போட எங்க சொல்றேன், ஃபுல் மேக்கப்போட ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அது பேர் என்னது? அந்த பேரு யாரு? யாரு? லலித். ஆ, லலித் மாமா சொல்லு. லலித் மாமா. லலித் மாமா கல்யாணம். அதுக்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். சரி, உங்க டிரஸ் சூப்பரா இருக்கு. இப்ப போய் வாங்கணுமா? ஏன் இல்ல சொல்லு.
பை பை. இந்த பக்கம் எவ்வளவு குளு குளு பை பை குளு குளுவா ஏ குளு குளுனா பை பை குளு குளு உங்க அப்பா அம்மா கிட்ட பை பை இருக்கு அப்படி சொல்லலாம கார்ல நின்னுட்டு சுச்சா போறான் இல்லடா நீ இறங்கி சரி இப்ப போய் லலித் மாமாக்கு எப்படி விஷ் பண்ணுவ லலித் மாமாக்கு எப்படி விஷ் பண்ணுவ gift கொடுத்து ஹேப்பி பர்த்டே சொல்லு ஹேப்பி பர்த்டே சொல்ல கூடாது ஹேப்பி வெட்டிங் டே சொல்லு ஹேப்பி மேரிட் லைஃப் சொல்லு ஆனி லைஃப் ஆமா லைஃப் தான் மேரிட் லைஃப் இங்க பாருடா கை காட்டு இப்ப லலித் மாமா பார்த்தா அப்படி கை கொடுணும் கொடுக்கறியா அப்படி கிட்ட கை கொடுக்கணும் அப்பதான் சொல்லணும் அதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் ஆ இங்க இஷ்யூ காணோம் சரி லலித் மாமா தெரியுமா உனக்கு பிடிக்குமா எப்படி தெரியும் உனக்கு லலித் மாமா லலித் மாமானே எனக்கு நீங்க போய் சாப்பிடுறானே திருப்பி யார யார் போறோம் அம்மா இருந்தது அங்கே சாப்பிட்டா அப்படியே போன் போடுமா யார யார் போலாம் நீ நான் அம்மா இல்ல கண் ரெண்டு சித்தி ஒரு சித்திமா ராகேஷ் தாத்தா அம்மா அதேடா ராகேஷ் மட்டும் ராகேஷ் னு சொல்ற மாமா சொல்ற எல்லாம் போலமா நீங்க என்ன சாப்பிடுவீங்க ஆர்டர் பண்ணி சிக்கன் ஃப்ரை பை மீனா நான் பார்த்தா நான் இல்லப்பா மீனா இல்ல இல்ல அம்மாமா இல்ல தப்பு நான் இல்லமா சரி திருப்பி இரு கண்டுபிடிப்பா பாப்பா திரும்ப கூடாது நேரா வைக்கணும் நம்ம மண்டே தப்பு இந்த வாட்டியே நீ யாரையும் கண்டுபிடிக்கல ஒன் மோர் ஒரு கை மட்டும் விட்டு இப்படி பண்ணனா ஓர கண்ணுல பாத்துருவான் கண்ணு பூரா இங்கதான் இருக்கு இங்க பாரு என் கை உங்ககிட்டே வச்சுக்கிறேன் இப்ப கண்டுபிடி வீடியோ வீடியோ எடுத்து பாப்பமா யாரு பண்ணான்னு அம்மா மிஸ் பண்றியாடா அம்மா ஏன் கூட்டிட்டு வரல அறுநூறு மிஸ் பண்றியா ஐயே உங்க ஃபேஸ் காட்ட மாட்டீங்களா பிரவீன் யாரோ கால் பண்றாங்க சார் ஃபங்க்ஷன் வந்துருச்சு சார் ஏன் சார் படுக்கிறீங்க ஏந்திருங்க சார் அநியாயம் பண்றீங்க எங்க ட்ரெஸ் எல்லாம் கலச்சி தோ வந்துருச்சு பாரு இந்த மஹால் தான் இந்த மஹாலா இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச தூரம் போறோம் இது போட்டு அதான் அதான் இது உள்ள தான் இது போட்டு இந்த மஹால் பேர் என்ன அதுவா லைட்டா போட்டுருக்காங்க கே நான் சாமி ஆடுறதா இருக்காங்க சாரி காய்ஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டா இந்த பையன் திருப்பி போடுறதா இருட்டா இருக்கு
லலித் சித்தப்பா எப்படானா லலித் மாமா இப்ப அந்த அந்த ஒரு வண்டி நிக்குதுல்ல அந்த ரைட்லயும் ரைட்லயும் இருக்கும் அம்மா வரும்போது கரெக்டா தாய் வாசனை நல்லா வருதா செமையா இருக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்குது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்காதான் சூப்பரா இருக்கு காரம் அந்த வெந்தயம்லாம் போட்ட வாசனைலாம் சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்க ஊர்க்காய் செஞ்சு வச்சுக்கோங்க சூப்பரா இருக்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் கீரை சாதத்துக்கெல்லாம் சூப்பரா சாப்பிடலாம் வாசனை மனம் சூப்பர் பாய் அமலா பாய் ராகுல் எப்படிமா போச்சு உங்க கல்யாண நாள் தூக்கத்தோட போச்சு டாடா பாய் டா ஒரே பாச பிணைப்பா இருக்கேன் சிச்சிக்கு மாமாக்கு மாமாட்டி சித்தப்பாக்கு வாட் எ மேன் சித்துப்பு குக்கிக்கு பாய் சொல்லுங்க.